குழந்தை வெளியீட்டு விழாவிற்கு மக்களாகி நீங்கள் அனைவரும் வந்திருக்கீங்க. வந்திருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களின் நன்றிகளும் வணக்கங்களும். கருமேகங்கள் ஏன் கலைகின்றன, அதாவது சினிமாவில் ஏதோ வரணும்னு, ஏதோ ஒரு இடத்துக்கு வரணும்னு சென்னைக்கு ஓடி வந்தவங்க, ஏதோ டைரக்டர் ஆகி, ப்ரொடியூசர் ஆகி, டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி, இப்போ அதெல்லாம் போய் நடிகனாகி, அதாவது நம்ம ஒரு விஷயத்தை நேசித்தோம்னா, யார் மேலேயாவது அனுபவித்தோம்னா அவங்க நம்மளை விடமாட்டாங்க. அது மாதிரி சினிமாவை நம்ம நேசித்ததுனால ஏதோ ஒரு உருவத்தில் அது நம்மளை பிடிச்சி எடுத்துக்கிட்டே இருக்குது. ஆகவே அந்த சினிமா துறைக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். சினிமாவை நோக்கி வந்தவங்க 67 அப்படின்னு நினைக்கிறேன் நான். அவர் முதல்ல டைரக்டர் ஆகிட்டார். அவர்கிட்ட நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரணும்னு ஆசைப்பட்டேன். ஃப்ரெண்டாகவே இருப்போம் ஐயா. அது எனக்கு கொஞ்சமாக கோபம், கொஞ்சம் கூட சொல்ல முடியாது, நிறையா உன்னையெல்லாம் வந்து அசிஸ்டண்ட்டாக வச்சுக்க முடியாது அப்படின்ட்டார். சரி நானும் டைரக்டர் ஆகி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விதத்தில், என்ன சார் நடராஜன் சார் அப்படி என்ஜாய் பண்ணுறீங்க அப்படி டைரக்டரானேன். ஆனால் என் மகன் விஜய் நடிகனாகணும் அப்படின்னு ஆசைப்பட்டப்போ ஒரு ஆல்பம் ரெடி பண்ணிக்கிட்டு நான் அதுக்குள்ளே வந்து 50-60 படம் டைரக்ட் பண்ணிட்டேன். நான் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்படல. ஏதாவது நம்மளோட பெரிய டைரக்டர் விஜயை அறிமுகப்படுத்தினா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு ஆல்பம் ரெடி பண்ணிக்கிட்டு முதல்ல போன இடம் பாரதிராஜா ஆஃபீஸ். அப்படியேப்பட்ட ஒரு பெரிய இயக்குனரால் அறிமுகப்படுத்தான நல்லா இருக்குமே அப்படின்னு போய் காட்டினேன். என்னென்னா அவர் அப்போ பெரிய இயக்குனர், அவர் நான் சொல்கிறது 90s. அவர் பார்த்துட்டு, ஏயா என்கிட்ட ஏன் பண்ணாத, நீயே பெரிய டைரக்டர் ஆச்சு, நீ பண்ணியா அப்படின்ட்டார். இல்லை உங்களால் பண்ண முடியுமா, அதை மறைமுகமாக சொல்கிறாரு, நான் பண்ண மாட்டேன் நீயே பண்ணிக்க அப்படின்ற மாதிரி மறைமுகமாக சொன்னார். பிறகு அதையும் மிஸ் ஆயிடுச்சு. ஒரு நண்பர்களாக ஒரே காலகட்டத்தில் இருந்த நாங்கள் ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு விதத்தில், நான் அசிஸ்டண்ட்டாக சேரணும்னு நினச்சேன் நடக்கலை, என் மகனை நடிக்க வைக்கணும்னு நினச்சேன் அது நடக்கலை. கடைசியில் பாருங்கள், தங்கர் பச்சான் எங்கள் ரெண்டு பேரையும் சேர்ந்து நண்பர்களாக நடிக்க வைக்கிறேன். இதெல்லாம் வந்து ஒரு குடுப்பினம் தானே சார். இல்லை இல்லை, எனக்கு கூட நான் 10 நாளைக்கு ஒரு தடவை அவரை பார்க்குறேன், அவரோட எல்லாம் ஜாலியாக இருக்கிறேன். ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தொழில் பண்ணதில்லை. தொழில் உங்கள் படத்தில் சேர்த்து பண்ணியிருக்கோம். இப்படி இந்த படத்தில் எனக்கு ஞாபகம் இன்னொரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு, கௌதம் வாசுதேவ் மேனன். அவர்கிட்டையும் ஆல்பம் எடுத்துக்கிட்டு போய் ஒரு தரம் வாய்ப்பு கேட்டேன் விஜய்க்காக. இன்னமும் நல்ல இயக்குனர்கள்லாம் வந்து ஆரம்பத்தில் விஜய், அது ஒரு விதத்தில் நல்லது. என் கையில் வந்ததுனால தான் கமர்ஷியல் ஹீரோவானார். அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லணும். இப்படி எல்லாமே வந்து கடவுள் வந்து ஒரு பிளான் பண்ணி தான் பண்ணுறாரு. அதே மாதிரி இந்த படத்துலையும் நடிக்க வச்சுருக்கிறாரு பெரிய இயக்குனர். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வர இறைவனை நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஒரு ஒரு பெண்ணை ஒருவர் தத்தெடுக்கிறார், ஒரு ஒரு சின்ன குழந்தை, ஒரு பெண் பிள்ளை அவளை தத்தெடுக்கிறார். உறவுகளற்ற இந்த உலகத்தில் நீ ஒருத்திதானடி என் உறவு என்று அந்த குழந்தையோடு கொஞ்சுகிறான். அந்த குழந்தையை பிரிந்தால் வாழ்வே அறுந்து விடும் என்று அஞ்சுகிறான். அவனுக்கு ஒரு பாட்டு, அவனுக்கும் அந்த குழந்தைக்கும் ஒரு பாட்டு என்று, என்னை விட்டு போய்விடாதே என்னோடு இரு என்று அவன் கேட்டுக்கொள்ள வேண்டும் குழந்தையோடு. யாருப்பா நடிகர்னு கேட்ட தங்கர் பச்சான்ட்ட, அந்த பாத்திரத்தை யார் செய்வது சார்? நம்ம யோகி பாபு சார் அப்படின்னா, நம்முடைய யோகி பாபுவா? ஓ சரி சரி. அவருக்கு ஹேர் ஸ்டைல் அப்படியே விட்டுருக்கீங்களா, இல்லைன்னா அவருக்கு வேறு ஏதாவது பிரத்யேக ஏற்பாடு செஞ்சுருக்கீங்களா? அவருக்கு அடையாளமே அதானே சார்,
அதை நம்ம அப்படியே விட்டுட்டோம் சார். அதில் எழுதுனே ஒரு வரி, என் பரட்ட தலையில் சுருட்ட முடியில கூடு கட்டிக்கொள்ளு குயிலே, காடு விட்டு வந்த வயிலே, என் கண்ணுக்கு ஒளி தந்த வெயிலே என்று எழுதுகிற போது என்ன பிரியமா, சிவாஜிக்கு, எம்ஜிஆருக்கு, ரஜினிக்கு, கமலுக்கு, அஜித்துக்கு, விஜய்க்கு அடையாளம் இருக்கிறது. இந்த கலைஞனுக்கு ஒரு அடையாளம் அவன் தலையில் வைத்திருக்கிறார், மற்றவர்கள் முகத்தில் வைத்திருக்கிறார்கள். ஒரு நகைச்சுவை கலைஞன் தன் அடையாளத்தை தலையில் வைத்திருக்கிறார், அதை ஏன் பயன்படுத்தக்கூடாது என்று பயன்படுத்தினோம். தங்கர்பச்சானுக்கு அவ்வளவு கொண்டாட்டம். அதில் பேரரசு பேசுறது எனக்கு ஒரு வார்த்தை பிடிச்சிருந்தது, கருமேகங்கள் கலைகின்றனா அதுக்கப்புறம் மழை வரும், உங்கள் காட்டில் மழை தான் அப்படின்னாரு. மழை வந்து நல்ல சகுனம், நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகும்போது மழை வந்தால் உங்களுக்கு காரியம் நடக்கும், நல்ல சகுனம் இருக்குது தங்கர்பச்சனுக்கு, கவலையே பட வேண்டாம். ரொம்ப கோபக்காரர், தன் கருத்துக்கள்லேருந்து கொஞ்சம் கூட மாற மாட்டார். இந்த ஆர்கானிக் டைரக்டர்னு சொன்னார் இல்லையா சந்திரசேகர், 100% கரெக்டு. கெமிக்கல்லாம் சேராத சுத்தமான வெஜிடேரியன் ஃபுட்டு தான் ஆர்கானிக்ம்பாங்க. அப்படிப்பட்ட ஆர்கானிக் அவர் கிராமத்தில் ஆர்கானிக் விவசாயம் பண்ணுறாரா, சினிமாவில் ஆர்கானிக் சினிமாவாம், யாருமே பண்ணதில்லை, அவர் தான் பண்ணுறாரு. உண்மையிலேயே நல்ல விஷயம். ரீசெண்டாக கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன், அவர்கிட்ட என்னால் நோன்னு சொல்ல முடியாது. ஒரு வாட்டி இந்த பள்ளிக்கூடம் படத்துக்காக கூப்பிட்டார், அதுக்கு நான் நோன்னு சொல்லி கிட்டத்தட்ட எஸ்கேப் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கழித்து அவர் மறுபடியும் கேட்டப்போ என்னால் நோன்னு சொல்ல முடியல. அது மட்டும் இல்லை, இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் என்கிட்ட ஒரு புக் படிக்கிற மாதிரி என்கிட்ட ஒரு விஷயத்த அவர் நரேட் பண்ணார், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் இருந்தது இந்த படத்தில், டைலாக்ஸ் எல்லாம் ரொம்ப கொஞ்சம் முன்னாடியே எனக்கு கொடுத்து ஒரு மாதிரி என்னை ரொம்ப ட்ரெயின் பண்ணி தான் நடிக்க வச்சுருக்காரு. ஐ என்ஜாய் த ப்ராசஸ். எல்லாருக்கும் வணக்கம். கருமேகங்கள் கலைகின்றன இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் தங்கர்பச்சன் சார், ப்ரொடியூசர் வீரசக்தி சார், ரெண்டு பேரும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து எல்லாருமே கொஞ்சம் ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டாங்க ஒர்க் பண்ணவங்க, பட் ஆனால் நான் உங்கள் கூட ஒர்க் பண்ண ஃபுல்லாகவே இருந்திருக்கேன். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணார், அவரோட ஹார்ட் ஒர்க்கு தான் இந்த ஜென்ரேஷனில் அவர் பெரிய டைரக்டராக வந்துட்டுருக்காரு. மேலும் மேலும் நீங்கள் எங்களை மாதிரி ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுங்க சார், நிறைய நடிகர். ரொம்ப நன்றி சார், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதில் சில பாடல்கள்லாம் வரும்பொழுது பின்னாடி நின்று விசில் சத்தமும் கைத்தட்டலும் பறந்தது பாருங்க, அந்த பாடல் வந்துமே ஒரு 15-16 ஆண்டுகள் இருக்குல்ல? ஆமாம் ஆமாம், 1001 அப்புறம் வெயிலோட விளையாடி, 1001 அந்த எல்லாமே கையிலே ஆகாசம் எல்லாமே அது அந்த கதையை தான் தீர்மானிக்கும். அந்த கதை அந்த மொமெண்ட் அந்த அந்த மொமெண்ட் வர ஒரு ஸ்பார்க் தான். மியூசிக்ன்றது ஒரு மெடிடேஷன் மாதிரி தான், நம்ம அந்த மொமெண்ட்ல நம்ம அந்த வி ஆர் தேர் வாசிக்கிற போது வாட் எவர் கம்ஸ் ஃப்ரம் த ஸ்பேஸ் அதுதான் வந்து டியூனாக வரும். ஸோ அந்த மொமெண்ட் வந்து எப்போ அமையும்னு நமக்கு தெரியாது, அந்த அதுதான் மேஜிக் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மியூசிக் பொறுத்த வரைக்கும். பாரதிராஜா சார் அவர் தான் முதல் முதல்ல இந்த படத்தை பற்றி என்கிட்ட சொன்னாங்க. நான் வந்து சத்தியமங்கலம்ல ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, அவர் ஃபர்ஸ்ட் ரீசன் இந்த படத்துக்குள்ள நான் இந்த படத்தை பற்றி நான் கேள்விப்பட்டது அவருடைய அவர் சொல்லும் போது தான் எனக்கு இந்த இந்த படத்தை பற்றி நான் முதல் தடவை கேள்விப்பட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ட்ரெய்லரில் அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க எல்லாரும், அன்புக்காக தான் தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க, அதுதான் அந்த படம். இன்றைக்கு எல்லார் கையிலும், பெரும்பாலானவர் கையில் பணம் இல்லாதவங்க கூட கைபேசி இருக்குது, கார் இருக்குது, வீடு இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் யாருக்கிட்டையும் அன்பு இல்லை, அன்பு செலுத்தும் மனிதர்கள் இல்லை, எங்கேயோ இருக்காங்க, ஒரு ஒரு அறையில் தனித்தனியாக ஒரு கருவியோடு பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. கோபத்தை அதுக்கிட்ட தான் காட்டுறாங்க, அன்பு அதுக்கிட்ட தான் காட்டுறாங்க, காதலையும் அந்த கருவிகிட்ட அந்த ஃபோன்கிட்ட தான் காட்டுறாங்க, யாரும் பேசிக்கிறதா இல்லை. இப்படி எல்லாத்தையும் உடச்சி போட்ட ஒரு காலத்தில் இந்த படம் மிக முக்கியமானதாக நான் கருதுகிறேன். இது அதனால தான் இந்த படம் மிக முக்கியமான படமாக இருக்கும். நிச்சயமாக இது வந்து உலகத்தினுடைய எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானது. பேன் இண்டியா பேன் இண்டியாங்கிறாங்கல்ல, எல்லா ஊர்லேயும் கொண்டு போய் பிஸ்னஸ் பண்ணுறது படம் இல்லை, உலகத்தினுடைய எல்லா மனிதர்கள் பற்றிய வாழ்வியல் சொல்கிறது தான் படைப்பு. அது ஓவியமாக இருந்தாலும், இசையாக இருந்தாலும், அது எழுத்தாக இருந்தாலும், திரைப்படமாக இருந்தாலும், எல்லாருடைய வாழ்க்கையும் உள்ளடக்கியதாக இருக்கும்போது தான் அது வந்து ஒரு காவிய படைப்பாக கிளாசிக்காக மாறுது உலகம் முழுக்க. அதுதான் அதை மனசில் வச்சு தான் இந்த படம் எடுத்திருக்கேன். நல்ல படத்தெல்லாம் வீட்டில் பார்த்துக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஒன்றுக்கும் விளங்காத படங்களை அவன் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க, ஒரு படம் வெளியாகும் அடித்து போவானுங்க, கருத்து கேட்பான், எல்லாம் செய்வான், அது ஒன்றும் படம் சரி அப்படியா எப்படி சார் இல்லைன்னு பார்க்குறதுக்கு போகிறோம், அது 1000 ரூபா டிக்கெட் கொடுத்து போகிறோம். இந்த மக்கள்கிட்ட நீ எதுக்கு சினிமா எடுக்கிறது, எப்படி எடுக்கிறது, அதுதான்
அதனால் இது இது என்னுடைய குரல் இல்லை, இது வந்து ஒரு இந்த காலத்தின் தேவை. நாங்களாம் மருத்துவர்கள். இந்த படம் யார் யார் மனசோட பேசப்போது தெரியுமா? படம் முடிஞ்ச அப்புறம் எவன் அப்பனை தேடி ஓடப்போகிறான் தெரியுமா? யார் யார் தேடி ஓடப்போகிறான் பாருங்கள், உங்களை கலங்கடிச்சிடும். இன்னும் நிறைய கதைகள் இருக்குது, என்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு கதைகள் சாதாரண கதைகள் இல்லை, படமாக்க முடியும், பார்ப்போம். எல்லாருக்கும் வணக்கம். அனுபவம்னா எவ்வளவோ லெஜெண்டரி டிரெக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதே ஒரு ஒரு லக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பாரதிராஜா சாரோட ஒர்க் பண்ணது, என்னோடய போர்ஷன்ஸ் ஃபுல்லாக பாரதிராஜா சாரோட தான். ஸோ எனக்கு இது வந்து ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவேன். ஏன்னா பாரதிராஜா சார் நடிக்கும்போது, அவரோட கூட நடிக்கும்போது, அவர் ஒரு டைரக்டராக அவரை டைரக்டர் பட் ஆக்ட் பண்ணும்போது அதில் என்னெல்லாம் நுவான்சஸ் கொண்டு வராரு, அதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப என்லைட்னிங்காக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பெரிய பெரிய டைலாக்ஸ், 9 pages டைலாக்ஸ் வந்து இந்த படத்துலையும் இருக்குது. அந்த எவ்ரி லைனை வந்து அவர் ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்வார். நான் கேட்பேன், ஏன் சார் இந்த திரும்ப இதை சொல்கிறோம், 3 தடவை ஒரே பாயிண்ட் வர மாதிரி இருக்கே. ஆனால் அதோட இம்பார்ட்டன்ஸ், அந்த லைனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அவர் ரொம்ப அழகாக சொல்லி கொடுப்பாரு ஷூட்டிங்கில்.